வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சபா தமிழா யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் சத்யா. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சபா தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்திலே ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலிஃப்ளவரை எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஓகே, பெருசாக இருந்தனா பாதி எடுத்துக்கோங்க. நான் வந்து பாதி இதில் கட் பண்ணிட்டேன். இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டரு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிச்சுட்டா அது வந்து அதில் இருக்க பூச்சியெல்லாம் நம்மளுக்கு வெளில வந்துடும். இதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும், ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் தனியா பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா 2.5 கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் அது பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனு. பச்சரிசி மாவு நம்மளுக்கு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் போட்டால் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது சிக்கன் 65 பவுடர் இருக்கும்ல, அதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு தேவைப்படுறவங்க 3.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா இந்த பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வினிகர் லைட்டாக சேர்க்குங்க, இது ஆப்ஷன் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வானலியில் வந்து ஆயிலை வந்து நல்லா வந்து வச்சுக்கோங்க. நான் ஆயில் கம்மியாக தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. நல்லா காஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்து திருப்பி திருப்பி போட்டு அதை வந்து இது பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வருங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ஆயிலில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இது பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து இன்னொரு தடவை திருப்பி போட்டு நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து இதை வந்து மாற்றிக்கலாங்க. அதையும் ஆயில் வந்து ஃபில்டர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை வேறு ஒரு ஃபில்டர் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ வச்சிங்க அப்படின்னா ஆயிலும் வந்து நல்லா வந்து அதுலேருந்து வடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி, காலிஃப்ளவர் ஃப்ரைன்னு கூட சொல்லலாம், நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சபா தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சபா தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.